மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. கண்ணீரோடு தேவனுடைய சமூகத்திலே நான் ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61:9 இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். இந்த நாள் செய்தியின் தலைப்பு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. இந்த வசனத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், அவர்கள் சந்ததி, அவர்கள் சந்தானம். யாரை பார்த்து அவர்கள்னு சொல்கிறாரு? உங்களை பார்த்து. உங்கள் சந்ததி, உங்கள் சந்தானம். உங்கள் சந்ததி என்று சொல்லுகிறது உங்கள் பிள்ளைகள், உங்கள் சந்தானம் என்று சொல்லுகிறது பிள்ளைகளின் பிள்ளைகள், தலைமுறைகள். ஸோ உங்கள் காலத்தில் நீங்கள் எல்லாத்திலும் வாழ்ந்து சுகமாக இருக்கிறது மாத்திரமல்ல, உங்கள் சந்ததி சந்தானம் கர்த்தருக்குள்ளால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி சந்தானமாக இருக்கணும். நீங்கள் மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டால் போதாது, உங்கள் சந்ததி, உங்களுக்கு பின் சந்ததிக்கு பின் வருகிற சந்தானம் தலைமுறை தலைமுறையும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளிலே ஸ்பெஷல் பிளஸ்ஸிங்கை உங்கள் மீதும் உங்கள் சந்ததி சந்தானத்தின் மீதும். இன்னும் ஒருவேளை சந்ததியை இன்னும் நீங்கள் பார்க்காமல் இருக்கலாம், வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லைன்னா என்னுடைய சந்தானம் உங்களுடைய பேர பிள்ளைகளை இன்னும் பார்க்க முடியாமல் இருக்கலாம். முதல் ப்ராஃபஸி, இது வரைக்கும் யார் எனக்கு சந்ததி இல்லை, எனக்கு சந்தானம் இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள், இந்த வசனத்தின்படி உங்கள் சந்ததி, உங்கள் சந்தானம் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படின்னா யார் யார் அப்பா அம்மா ஆகலையோ அவங்களுக்கு இன்றைக்கி முதல்ல அப்பா அம்மா ப்ரொமோஷனை கர்த்தர் கொடுக்கும்படி ஒரு டிவைன் மிரக்கிளை கர்த்தர் செய்ய போகிறார். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். உன் சரீரத்தில் என்ன பலவீனம் வேண்டுமானாலும் இருக்கலாம், என்ன பிரச்சனை இருக்கலாம், உனக்கு குழந்தை இயற்கையாய் தரிக்க முடியாதபடிக்கு மருத்துவ காரணங்கள் அநேகம் இருக்கலாம், காரணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அற்புதம் செய்கிறவரை தேடித்தான் இன்றைக்கு இந்த ஆன்லைன் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். அப்பா ஸ்தானம் நிறைய பேருக்கு கிடச்சிருச்சு, அம்மா ஸ்தானம் கிடச்சிருச்சு. ஆனால் உங்கள் சந்ததி என்று சொல்கிற இந்த வார்த்தையை உங்கள் மேலே ஆண்டவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது வார்த்தைக்கு உள்ளால் அடங்கின ஆசீர்வாதம் எது இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்கலையோ அதை எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். எதுக்கு சொல்கிறேன்னா, அப்படிப்பட்ட பேரப்பிள்ளைகளை பார்க்க எல்லாரும் ரொம்ப ஆசையாக இருக்கிறீங்க, ஏக்கத்தோடு இருக்கிறீங்க, எதிர்பார்ப்போடு இருக்கீங்க. ஆண்டவர் இன்றைக்கு அதை கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா அந்த பேரப்பிள்ளைகளுக்கு தாத்தானா ஒரு பயங்கரமான செல்லம். எங்கள் பேத்தி பார்த்தீங்கன்னா யார்கிட்ட இருந்தாலும் சரி, தாத்தாவை பார்த்த உடனே ஓடி வந்துடுவா. அந்த சந்தோஷத்தை நான் அனுபவித்ததுனால சொல்கிறேன், உங்களுக்கும் அந்த சந்தோஷம் கடந்து வரும்படி ஒரு தாத்தாவாக உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். நிறைய பேருக்கு அந்த தாத்தா ஆகணுன்ற அந்த ஆசை, நிறைய பாட்டிமார்களுக்கு பாட்டி ஆகணுன்ற ஆசை இந்த வசனத்தின் மூலமாக இன்றைக்கு உங்களுக்காக நிறைவேறப்போகிறது. இந்த வார்த்தையை ஆக்டிவேட் பண்ணி கர்த்தர் உங்கள் மேலே அனுப்பியிருக்கிறார். இந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது, இந்த வார்த்தையில் உயிர் இருக்கிறது. இந்த வார்த்தை உயிர் உள்ளதாக உங்கள் மேலே கடந்து வரும் பொழுது இந்த சந்ததி சந்தானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இந்த சந்ததி சந்தானத்தை பார்க்க கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். உங்கள் சந்ததி, உங்கள் சந்தானம்
ஜனங்கள் மத்தியிலே அறியப்பட்டிருக்கும் என்று போடப்பட்டிருக்கிறது. அறியப்பட்டிருக்கும் அப்படின்னா என்னன்னா, அவங்க எல்லாரும் உன்னுடைய சந்ததி சந்தானத்தை அறிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே அவர்கள் புகழ் பெற்று விளங்குவார்கள். நம்ம பாஷையில் சொன்னால் என்னென்னா, உங்கள் பிள்ளைங்க எல்லாம் வருகிற நாட்களில் பெரிய செலிபிரிட்டியாக மாற போகிறாங்க, புகழ் பெற்று வளருவார்கள். இதே வசனத்தினுடைய கத்தோலிக்க மொழிபெயர்ப்பை பார்க்கும் பொழுது, ஜனங்கள் மத்தியிலே உங்கள் பிள்ளைகள் புகழ் பெற்றிருப்பார்கள், புகழ் பெற்று விளங்குவார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. அறியப்பட்டிருப்பார்கள், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எப்போ தெரியும்? அவர்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்து இந்த பூமியிலே சாதனையாளர்களாய் மாறும் பொழுது தான் தேசங்கள் நம்முடைய பிள்ளைகளை தெரிந்து கொள்ளும். இல்லைன்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம தெரியும், ஓகே நீங்கள் இங்கே வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு இப்படிப்பட்ட செல்வங்கள் இருக்கிறது, உங்களுக்கு இத்தனை பிள்ளைங்க இருக்குது, இல்லைன்னாச்சுன்னா உங்களுக்கு இவ்வளோ சம்பளம் இருக்குது, நீங்கள் இந்த ஃபீல்டில் ஒரு ஸ்பெஷல் ஆனவங்க அப்படின்றது வந்து உங்கள் குடும்பத்திற்கு மாத்திரம் தெரிந்தால் போதாது. இந்த வசனம் சொல்லுகிறது, உங்கள் சந்ததி ஜாதிகளின் நடுவில் தேசங்கள் எல்லா இடத்துலையும் உங்கள் சந்ததியை பற்றி தெரிஞ்சிருக்கணும், உங்கள் சந்தானமானது ஜனங்கள் மத்தியில் அறியப்பட்டிருக்கும். அதான் ஒரு பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கை. எல்லாரும் வாழ்கிறாங்க, எல்லாரும் பிள்ளையை பெற்றுக்கிறாங்க, எல்லாரும் பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க, எல்லாரும் பிள்ளைகளை வளர்க்குறாங்க, எல்லாரும் பிள்ளைகளை ஆளாக்குறாங்க. ஆனால் எத்தனை குடும்பங்களிலே எத்தனை பிள்ளைகள் தேசத்தாராலே அறியப்பட்டிருக்கிறார்கள், உன்னுடைய டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஜனங்களால் அறியப்பட்டிருக்கிறார்கள், உங்கள் ஸ்டேட்டில் இருக்கிற ஜனங்களால் எத்தனை பேர் அறியப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னா எத்தனை பேருக்கு உங்களை தெரியும்? உங்களை உங்கள் குடும்பத்தார் மட்டும் தெரிந்தால் போதாது, அது ஒரு பெரிய மேன்மை அல்ல. தேசங்கள் உன்னை தெரிந்து கொள்ள வேண்டும், தேசங்கள் உன்னை அறிந்து கொள்ள வேண்டும், உன் பிள்ளைகளை குறித்து தேசங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அவனுடைய புகழ் தேசமெங்கும் பரக வேண்டும். வேதம் சொல்கிறது, யோசுவாவினுடைய கீர்த்தி தேசமெங்கும் பரவிச்சான். உங்கள் பிள்ளைகளுடைய கீர்த்தி இனி தேசங்கள் எங்கும் பரவ வேண்டும், உங்கள் ஊழியங்கள் இனி தேசம் எங்கும் பரவ வேண்டும், நீங்கள் இருக்கிற உங்களுடைய தொழில் இனி தேசங்கள் எங்கும் பரவத்தக்கதாக அது மற்றவர்களால் அறியப்பட்டிருக்கிற அளவிற்கு ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் உங்களிடத்திலே காணப்பட வேண்டும். இதுதான் இந்த நாள் செய்தியினுடைய அடிப்படை ஆசீர்வாதம். மற்றவர்களால் அறியப்பட்டிருக்கிற, தேசத்து ஜனங்களால் அறியப்பட்டிருக்கிற ஒரு விசேஷித்த சந்ததி சந்தானத்தை கர்த்தர் உங்களுக்கு தொடுப்பார். அப்பொழுது அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். நீங்கள் இருக்கிற ஃபீல்டில் பெயரோடு புகழோடு நல்ல வளர்ந்து ஒரு நல்ல செலிபிரிட்டியாக ஒரு விஐபியாக ஒரு சாதனையாளராக வந்து நிற்கும் பொழுது உங்களை பார்க்கிற யாவரும் இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். நிறைய பேர் நிறைய விதத்தில் ஃபேமஸ் ஆகுறாங்க, தகாத காரியங்களை செய்து ஃபேமஸ் ஆகிறவங்களும் உண்டு. இப்போ பார்த்திங்கன்னா யூடியூப் இப்போ உள்ள சோசியல் மீடியாஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, வாட்ஸ்அப் எல்லாம் பார்த்திங்கன்னா, தகாத காரியங்களை செய்து அதை போட்டு அதன் நிமித்தம் அநேக வியூவர்ஸை இழுக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அது முக்கியம் அல்ல, அது உங்களை ஒரு நாளும் பரலோகத்துக்கு கொண்டு போகாது. நல்ல காரியங்களை பண்ணி எத்தனை பேர் புகழ் பெற்றிருக்கிறீர்கள், எத்தனை பேர் நல்ல காரியங்களை செய்ததன் நிமித்தம் மற்றவர்களால் அறியப்பட்டிருக்கிறீர்கள். மதர் தெரேசா உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மதர் தெரேசாவை உலகத்தில் உள்ள அத்தனை ஜனங்களுக்கும் தெரியும். அவர்கள் வெளி தேசத்துக்கிலிருந்து நம்முடைய இந்திய தேசத்திற்கு வந்து இந்திய தேசத்து ஏழை ஜனங்கள் மத்தியிலே தன்னுடைய ஊழியத்தை செய்து திக்கற்றவர்கள், ஆதரவில்லாதவர்கள், தெருவில் கிடக்கிறவர்கள், நொண்டிகள், முடவர்கள், தொழுநோயாளிகள், இப்படிப்பட்ட எல்லாரையும் சேர்த்து அவர்களுக்கு உட்கார்ந்து தன்னுடைய சேவையை செய்து அநேகருக்கு உதவியாக இருந்த ஒரு அன்பான சகோதரி. நல்ல காரியங்கள் செய்தார்கள், இன்றைக்கு அவர்கள் எல்லாராலும் அறியப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய இந்திய தேசத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், சுதந்திர போராட்டத்திலே அதிகமாய் கஷ்டப்பட்டு உழைத்து கத்தியின்றி இரத்தமின்றி அகிம்சை முறையிலே சுதந்திரத்தை வாங்கித்தர போராடினவர்தான் மகாத்மா காந்திஜி அவர்கள். அவர்கள் இன்றைக்கு தேசத்தார் எல்லாராலும் அறியப்பட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஹிஸ்டரியிலேயே இனி நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகளுக்கு பிறக்க போகிற பிள்ளைகள் எல்லாரும் இந்த மகாத்மா காந்திஜியை குறித்து அறிந்து கொள்கிறார். காரணம், அவர்கள் அறியப்படுத்தப்பட வேண்டிய விதத்திலே அவர் நிறைய நல்ல காரியங்களை செய்திருக்கிறார். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு தவறான காரியத்தை செய்து எல்லாராலும் அறியப்பட்டிருக்கிறது முக்கியம் அல்ல, நல்ல காரியங்களை செய்யுங்க,
ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யுங்க. அந்த ரீதியாக நீங்கள் எல்லாராலும் அறியப்பட்டிருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களை பார்க்கிற யாவரும் இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று நீங்கள் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதுக்கு நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்கள் நம்ம நிறைய செய்யணும். நேற்றைக்கு நியூஸில் ஒரு செய்தி நான் பார்த்தேன். ஒரே நாளிலே ஒரு வாலிப மகள் உலகத்தார எல்லாராலும் அறியப்படக்கூடிய விதத்திலே ஒரு நல்ல காரியம் செய்தார்கள். நான் சொல்லும்போதே நீங்கள் நிறைய பேர் யாரை பற்றி நான் சொல்ல போகிறேன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த பிள்ளையுடைய பேர், வாலிப மகளுடைய பேர் ஸ்ரீஜா. அவள் கேரள மாநிலத்திலே ஒரு சாதாரண நர்ஸாக இருக்கிறவள். அவள் டியூட்டி முடித்து வீட்டில் இருக்கிறா. அப்பொழுது பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு தாயார் தன்னுடைய 2.5 வயசு சின்ன குழந்தை தூக்கிட்டு ஓடி இவங்க வீட்டுக்குள்ளே வர்றாங்க. ஏற்கனவே அந்த குழந்தை கொரோனாவில் பாதிக்கப்பட்டு வீட்டுக்குள்ளால் இருந்து தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில் அந்த குழந்தையை வச்சுட்டு அந்த தாயார் இருக்கிறார்கள். குழந்தைக்கு கொரோனா இருக்கிறது ஸ்ரீஜாவுக்கு நல்லாவே தெரியும். இது பக்கத்து வீடு. இந்த நேரத்தில் திடீரென்று சொல்லி அந்த குழந்தை பேச்சு மூச்சு இல்லை. திடீர்னு அவளுடைய அந்த பிள்ளையுடைய அந்த ஹார்ட் பீட் நின்று போச்சு, பல்ஸ் எல்லாம் நின்று போச்சு. உடனே அந்த தாயார் பதறி அடித்து கொண்டு அந்த குழந்தையை தூக்கிட்டு பக்கத்து வீட்டில் ஒரு நர்ஸ் இருக்காளா, ஏதாவது ஃபஸ்ட் எய்டாவது பண்ணுவாளா, என்ன செய்கிறதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போக முடியாது. பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீஜாவுடைய வீட்டுக்குள்ளே அந்த குழந்தையை தூக்கி கொண்டு அந்த தாய் அழுது கொண்டு வருகிறாள். ஸ்ரீஜாவுக்கு நல்லா தெரியுது இந்த பிள்ளைக்கு கொரோனா இருக்குது. ஏன்னா பக்கத்தில் வீட்டில் உள்ள பிள்ளைக்கு அந்த இதய துடிப்புகள் எல்லாம் நின்று போன நிலைமையில், பல்ஸ் எல்லாம் நின்று போன நிலைமையில் எப்படியாவது இந்த பிள்ளையை காப்பாற்ற வேண்டுமே என்று சொல்லி, அவளுக்கு நல்லா தெரியும் மவுத் டு மவுத்து அவள் வந்து ப்ரீத் பண்ணி இந்த பிள்ளைக்கு ஏதாவது செய்தால் அந்த கொரோனா இவளை தொற்றிக்கொள்ளும் என்று இவளுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் அந்த குழந்தையினுடைய வாயிலே தன்னுடைய உதடுகளை வைத்து அந்த பிள்ளைக்குள்ளால் செயற்கை சுவாசம் கொடுக்கறது போல தன்னுடைய சுவாசத்தை அந்த பிள்ளைக்குள்ளால் ஊத ஆரம்பித்தாள். எப்படி மண்ணில் செய்யப்பட்ட மனுஷனாதான் மண்ணாக கிடக்கும் பொழுது இயேசு சுவாமி அவனுடைய நாசியிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதி அவனுக்கு உயிர் கொடுத்தாரோ, இவள் நாசியில் அல்ல, அந்த பிள்ளையுடைய உதட்டிலே தன்னுடைய உதட்டை வைத்து தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாதபடிக்கு அந்த பிள்ளைக்கு தன்னுடைய சுவாச காற்றை ஊதும் பொழுது நின்று போன இருதயம் மறுபடியும் பிள்ளைக்கு செயல்பட ஆரம்பித்தது. அதன் பிறகு அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து இப்பொழுது பிள்ளை உயிர் பிழைத்து விட்டது. யோசித்து பாருங்கள், ஒரு உயிரை காப்பாற்றுவது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம், நல்ல காரியம். எவ்வளோ நல்ல விஷயத்தை செய்திருக்கிறான். சாதாரணமான ஒரு நர்ஸு, ஒரு பயப்படுகிற நர்ஸ் இந்த காரியத்தை செய்ய முடியாது. அவள் ஒரு வாலிப மகள், அவளுக்கு இன்னும் எதிர்காலம் இருக்கிறது, அவள் இனிதான் வாழ வேண்டிய காரியங்கள் இருக்கிறது, அவளுக்கு குடும்பம் இருக்கிறது. ஆனாலும் அதையும் தாண்டி தன்னிடத்தில் வந்த அந்த சின்ன குழந்தைக்கு தன்னால் இயன்ற தன்னுடைய உயிரையும் கூட பணையும் வைத்து அந்த பிள்ளையை காப்பாற்றி விட்டு இன்றைக்கு அந்த தொற்று நாளை பாதிக்கப்பட்டு இவங்க தன்னை தனிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், ஒரே இரவிலே அவள் உலகத்தார் எல்லாராலும் அறியப்படுகிற நிலைமையிலே இன்றைக்கி எல்லா சோசியல் மீடியாவில் எங்கே பார்த்தீங்கன்னாலும் இந்த நற்செய்தி தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. யாரை கேட்டாலும் தெரியும் இப்படி ஒரு வாலிப மகள், அவள் வாழ்ந்து முடித்தவள் அல்ல, இனி வாழ வேண்டியவள். அவள் செய்த காரியம் ஒரே இரவிலே உலகத்தார் எல்லாராலும் அறியப்பட்டிருக்கிறாள். அவள் அறியப்படக்கூடிய விதத்தில் கிரியைகள் இருந்தது. எதுக்கு இந்த உதாரணத்தை சொல்கிறேன்னா, இன்னைக்கு பிறகு நீங்கள் அப்படி தான் இருக்கணும். மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும். மற்றவர்கள் அழும் பொழுது அவருடைய கண்ணீரை துடைக்கிறவர்களாக இருக்க வேண்டுமே தவிர, எனக்கு தெரியும் உனக்கு இதெல்லாம் நடக்குன்னு தெரியும், நான் அப்போவே நினச்சி நீ ஓடுற ஓட்டத்தை பார்த்து நினச்சேன், நீ குடுகுடுன்னு அப்படி ஓடும்போதே தெரியும், நீ குதிக்கும்போதே எனக்கு தெரியும்னு வந்த புண்ணில் ஒரு நாள் மறுபடியும் ஈட்டி எடுத்து குத்தாதிருங்கள். அவருடைய இருதயத்தின் காயங்களை நீங்கள் கட்டுங்கள். அப்பொழுது நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று ஊரார் எல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் உடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை ஆண்டவர் செய்வார். நேற்றைக்கு வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ எனக்கு தெரியாது. இன்றைக்கு பிறகு தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் கிறிஸ்து இயேசுவை மற்றவரிடத்தில் கொடுக்கிறவர்களாய் மாறிவிடுங்கள் என்று நான் உங்களை பார்த்து கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உங்களுக்குள்ளே இருப்பதாக, வாழ்கிறது இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார் என்று கிறிஸ்து உங்களுக்குள் இருந்து மற்றவர்களுக்கு நற்பணி செய்யத்தக்கதாக உங்களுடைய இருதயத்தை நீங்கள் விட்டுக்கொடுங்கள். உங்களுடைய இருதயத்தை விட்டுக்கொடுங்கள். உங்களிடத்தில் ஜனங்கள் இயேசுவை பார்க்க வேண்டும்.
உங்களிடத்தில் ஜனங்கள் இயேசுவின் அன்பை ருசிக்க வேண்டும். உங்களிடத்தில் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல குணாதிசயங்களை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற கண்ணாடிகளாக, பிம்பங்களாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த வசனம் சொல்ல, அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்ளுவார்கள். உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று சொல்லுகிறதை விட கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று சொல்லுகிறது தான் உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாயிருக்கு. ஏன்னா ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தால் அதோடு கூட வேதனையை கூட்ட மாட்டார். வேதனை இல்லாத ஆசீர்வாதம் ஆண்டவர் ஒருவர் தான் கொடுக்க முடியும். இன்றைக்கும் தகாத தொழில் செய்து முன்னேறி ஓகோன்னு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் வரைக்கும் தான் ஓகோன்னு இருக்க முடியும். ஆனால் இந்த வாழ்க்கைக்கு பிறகு நமக்கு இன்னொரு நித்திய கால வாழ்க்கை உண்டு என்பதை தேவனுடைய பிள்ளைகள் ஞாபகம் வச்சுக்கணும். சிலர் சொல்லுவாங்க, அவங்க எல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க, அவங்க எல்லாம் திருட்டு தொழில் பண்ணுறாங்க, அவங்க எல்லாம் பொய் சொல்கிறாங்க, ஊரை ஏமாத்துறாங்க, அவங்க இப்படி கேவலமான தொழில் செய்கிறாங்க, அடுத்தவங்களை பாவத்துக்கு இழுக்கிற ஒரு தொழில் செய்கிறாங்க, அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, அவங்க எல்லாம் பேர் ஊரெல்லாம் பரவதான செய்து என்று நீங்கள் சொல்லி கொண்டிருக்கலாம். இந்த உலகத்தில் உங்களுடைய பெயர் பரகிறது மாத்திரம் முக்கியமல்ல, நீங்கள் கர்த்தரால் புகழப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நோவாவை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், இந்த சந்ததியிலே உன்னை எனக்கு முன்பாக நான் நீதிமானாய் கண்டேன். இந்த வார்த்தை உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து என் ஆண்டவர் சொல்ல வேண்டும். இந்த உலகத்தில் நம்முடைய ஓட்டத்தை முடித்து நாம் பரலோகத்தில் சேரும் பொழுது, அங்கு போகும் பொழுது அந்த பிதாவுக்கு முன்பாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அறிமுகம் செய்யும் பொழுது, இவர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை என்று சொல்லத்தக்கதாக நம்முடைய செய்கைகள் இருக்க வேண்டும், நம்முடைய பேச்சுக்கள் இருக்க வேண்டும். இன்னைக்கு பிறகு உங்கள் ஒவ்வொருவரையும் இவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், இவனுடைய பிள்ளை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை என்று ஊரார் எல்லாரும் அறிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வாராக. ஹல்லேலூயா. நாம் ஜபத்திற்கு நேராக கடந்து போக போகிறோம். கடந்தவைகளை நினைக்கவும் வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். இதோ புதிய காரியத்தை நான் உனக்கு செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்கிற வசனத்தின்படி என் பிள்ளைகளுடைய கடந்து வந்த கசந்து போன வாழ்க்கையை இனி என் பிள்ளைகளுக்கு மதுரமாய் மாறட்டும். கசந்து போன என் பிள்ளைகளுடைய அனுபவங்கள் இனி இனிமையான இன்பமான அனுபவங்களாய் மாறட்டும். உங்களை பார்க்கிறவர்கள் இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுவார்கள். இவர்களுடைய சந்ததி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாயிருக்கும் என்று சொல்லுவார்கள் என்று எங்களோடு பேசின தெய்வமே, இப்பொழுதும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் இனி உலகம் அறிந்து கொள்ளத்தக்கதாக அவங்க அவங்க இருக்கிற ஃபீல்டில் என் பிள்ளைகளை சாதனையாளராய் மாற்றும். பிந்தி கிடக்கிற என் பிள்ளைகளை நீர் முந்தி கொண்டு வாரும். ஓட்டத்தில் பிந்தி கிடக்கிறாங்கப்பா, வியாபாரத்தில் பிந்தி கிடக்கிறாங்க, வேலை செய்கிற இடத்துல பிந்தி கிடக்கிறாங்க, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட நிலைமையில் கிடக்கிற என் பிள்ளைகளை, தள்ளப்பட்ட கல்லாய் கிடக்கிற என் பிள்ளைகளை ஆண்டவர் தலைக்கு மூளை கல்லாய் மாற்றும்படி என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு கிருபையின் வரத்தை தாரும். இவருடைய வியாபாரத்தில் செழிப்பை கொண்டு வருகிற ஒரு ஞானத்தை தாரும். இவருடைய வேலை ஸ்தலத்தில் உயர்வை கொண்டு வரும்படிக்கு ஆண்டவருடைய விசேஷித்த அபிஷேகம் என் பிள்ளைகள் மேலே இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே, என் பிள்ளைகள் பிந்தி கிடக்கிறார்கள், பிந்தி கிடக்கிற பிள்ளைகளை முந்தி கொண்டு வருவேன் என்று சொன்னவரே, பிந்தி கிடக்கிற என் பிள்ளைகளை இனி முந்தி கொண்டு வந்து ஊரார் எல்லாரும் இவர்களை குறித்து அறிந்து கொள்ளத்தக்கதாக இவர்கள் புகழ் பெற்று விளங்குவார்களாக. ஆண்டவரே, இவர்களால் சாதிக்க முடியல, என்னால் எந்த ஒரு காரியத்தை உருப்படியா செய்து முடிக்க முடியலை என்று அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளை சாதனையாளர்களாய் மாற்றுகிற கிருபையையும் கிருபையின் வரங்களையும் அதற்கான ஞானத்தையும் அறிவையும் என் பிள்ளைகளுக்கு கொடுத்து இவர்களை நீர் ஆசீர்வதி. வாலிப ஸ்திரீயாயிருந்த மரியாளை பார்த்து கிருபை பெற்றவளே வாழ்க, ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி ஆசீர்வதித்தீரே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும்
நீங்கள் வாலிப பிள்ளைகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஸ்திரீகளை பார்த்து நீங்கள் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வாலிப தம்பிமார்களை பார்த்து நீங்கள் வாலிப பிள்ளைகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சின்ன குழந்தைகளை பார்த்து நீங்கள் குழந்தைகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வயோதிகளை பார்த்து நீங்கள் வயதானவர்கள் மத்தியிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த வார்த்தையை அவர்களுக்கு நீர் கொடுத்து என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேராலே நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள் அற்புதங்கள் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடக்கட்டும். இன்று முதல் இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று ஊராரெல்லாம் அறிந்து கொள்ளத்தக்கதாக இன்றைக்கே என் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 14 ராமலிங்க நகர், ஓஎம்ஆர் ரோட், எஸ்ஆர்பி டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.